கரவலன்னு குகையிலாம் ஆத்தினி இனி போதும் போதுமா வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? வினிதாக்காவுடன் நான் இன்று கருவாட்டு டெவல் செய்கிறக்கு ரெடி ஆகிட்டோம். கருவாட்டு டெவல் செய்கிறக்கு என்ன எடுத்துக்கிறோம்? கருவாட்டை நல்ல சுடுதண்ணில் கழுவி எடுத்துருக்குறோம். 4 பச்சை மிளகாய், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கட்டத்தூள், அது மாதிரி பார்த்திங்கண்டா மரக்கறி என்ன எடுத்துருக்குறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ. 4 கறிமிளகாய் எடுத்துக்கிறோம், 3 தக்காளி பழம், 2 வெங்காயம், 1 லீக்ஸ் எடுத்துருக்குறோம். கடைசியாக ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு வெங்காயம் எடுக்கணும். அதில் காட்டையில் பாருங்கள், கறிமிளகாயை நாங்கள் இந்த அளவில் வெட்டியிருக்கிறோம். கருவாடு வந்து நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே பொறிக்கிறோம், ஆனால் வந்து வெளியில் கொண்டு டெவல் செய்ய போகிறோம். நீங்கள் மண் சட்டி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கருவாடை வந்து பொறிக்கிறோம். கருவாடை வந்து ஏன் வீட்டுக்குள்ளே பொறிச்சிட்டு வெளியே கொண்டே சமைக்கிறோம்னு யோசிப்பீங்கள். இங்கே வந்து கருவாடு இஞ்சத்திய வெளிநாட்டு, அதாவது சுவிஸ் நண்பர்களுக்கு, சுவிஸ் மக்களுக்கு கருவாட்டு அந்த மனம் தெரியாது. அதால் வித்தியாசமாக மணந்துன்னு சொன்னால் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டுருவார்கள். இங்கே இருக்கிற அயல் வீட்டு நண்பர்களெல்லாம் என்னத்தை செய்கிறார்களோ என்று சொல்லி அதனால் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கருவாட்டை பொறிச்சு எடுத்து கொண்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியை வந்து புது மண் சட்டி என்னுடைய ஷோர்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து சுடு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கிறோம் புது மண் சட்டி என்றபடியாக. இப்போ வந்து இந்த கருவாடு பொறிச்ச அந்த எண்ணெயை விடுறோம். கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதோட வந்து மற்ற எண்ணெயும் சேர்க்குறோம் காணாதபடியாக. மண் சட்டியில் வந்து சமைக்கிறது சரியான ஹாப்பியாக இருந்ததுங்கள் எல்லோருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஈஸ்டருக்கு தான் இந்த கருவாட்டை டெவல் செய்தனாங்கள். ஈஸ்டருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இப்போ கொஞ்சம் 10 பேர் சேரலாம்ன்றபடியாக. இப்போ நாங்கள் அந்த கொதித்த அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் விட்டு வச்சுருந்தாங்கள். அந்த 2 பெரிய வெங்காயம், அதோடய 4 பச்சை மிளகாய், ரம்ப போடுறோம். அதாவது ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிள்ளை இருந்தாண்டா நீங்கள் போடுங்க. எங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிள்ளான்னு இருந்தது, இங்கே வந்து கருவேப்பிள்ளை தடை செய்திருக்கு, அதால் எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் வந்து நிறைய கருவேப்பிள்ளையை போடுங்க, நல்ல சுவையாக இருக்கும் கருவாட்டு எவ்வளவுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டி வச்ச இந்த கறிமிளகாயை வந்து நாங்கள் மட்டும் சேர்க்குறோம். கறிமிளகாய் பாருங்கள், இதில் இப்படி வெட்டுங்க, டெவலுக்கு வெட்டேக்க. இப்போ வந்து வதங்கின அந்த வெங்காயத்தோட பார்த்திங்கன்னு சொன்னால், வெங்காயம் வந்து அரைவாசி தான் வதங்கினது, நல்லா வதங்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டெவலுக்கு வந்து கூடுதலாக பார்த்திங்கன்னா மரக்கறி, அதாவது காய்கறியெல்லாம் வந்து அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கணும். அப்பொழுது தான் அது சுவையாக இருக்கும் டெவல். அதுதான் நார்மலாக டெவல் என்று சொல்லுவார்கள். அதாவது அதுக்கு என்ன டெவல் செய்தாலும் அந்த டெவல் செய்கிற, அதாவது வந்து கருவாடு அல்லது என்ன மீன் மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இறால் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும், மரக்கறிகள் வந்து அரைவாசி அவிஞ்சிருக்கும், அதுதான் டெவல். பாருங்கள், இப்போ கருவாடு வந்து நல்லா பொறிச்சு எடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பொறிக்கேக்க, கொஞ்சம் முருகை பொறிச்சிங்கன்னா சுவையாக இருக்கும். அதையும் அதோட கலந்து விடுகிறோம். எல்லோருக்கும் சரியான சந்தோஷம், ஊரில் நின்று சமைச்ச மாதிரி மண் சட்டியில் வெளியில் அடுப்பில் சமைக்கிறது அந்த சுவை இருக்குது பார்த்திங்கன்னா, அது தனி சுவை தான். நீங்கள் எல்லாம் அதை சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் கனகாலம் அந்த சுவையை நாங்கள் அனுபவிக்கையில் மீண்டும் வந்த சுவைக்காக கன நாள் இந்த சட்டி நான் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி இந்த சட்டி வாங்கி எடுத்துருக்குறேன் சமைக்கிறதுக்காக வெளியில் வச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து மரக்கறி எல்லாம் வந்து கருவாட்டோட சேர்த்தாச்சுது. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான மிச்சம் இருக்கிற அந்த தக்காளி பழத்தையும் லீக்ஸையும் வந்து இதோட சேர்ந்து அதையும் கிளறி விடுவோம். அதையும் வந்து நல்லா அந்த இருக்கிற சூட்டோடையே கிளறி விட்டால் சரி, நல்லா அவியோணுமெண்டு இல்லை. இப்போ நாங்கள் மஞ்சள் தூள் வந்து ஒரு தேக்கரண்டி அளவும், அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டத்தூள் வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. நாங்கள் ஒரு 3 தேக்கரண்டி அளவு போட்டிருப்போம் இந்த கட்டத்தூள். உங்களோட உரைப்பு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட்டத்தூளை சேர்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 கரண்டி போடுறோம். நீங்கள் உங்களுக்கு விரும்பின உரைப்பை போடுங்க. இதுதான் இவ்வளோ அளவு தான் போடணுமெண்டு இல்லை, உங்களோட நீங்கள் எவ்வளோ உரைப்பு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரைப்புகளை போடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா கெட்சப் சேர்க்குறது இந்த டெவலுக்கு நாங்கள் இதுக்கு சேர்க்கல, அப்படி ஒரு சுவையாக இருந்தது. சுவையோ சுவை, இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் மறக்காமல். உண்மையாகவே சொன்னேன், என்னுடைய கணவர் சொன்னவர், நீ யூடியூபுக்கு இந்த வீடியோ போடுறியோ இல்லையோ, இந்த வீடியோ வச்சு நீ சமை, இதே மாதிரி அவ்வளோ சுவையாக இருந்தது, எல்லோருக்கும் சரியாக பிடிச்சிருந்தது. இதுதான் நண்பர்களை கருவாட்டு டெவல். இதை இறக்கி இதுக்கு நாங்கள் வெங்காயம் டெக்கரேட் பண்ணினால் கருவாட்டு டெவல் ரெடி ஆயிடும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.
அதே மாதிரி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ மறக்காமல். டிஸ்லைக் போடுறேண்டா போடுங்கோ, ஆனால் அந்த டிஸ்லைக் போடுறதுக்கான காரணத்தையும் வந்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோக்குள் திருத்திக் கொள்றதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லோருக்கும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் விரைவில் புத்தாண்டு கொண்டாட இருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வீடியோவும் விரைவில் உங்களுக்கு வந்து வரும். நன்றி நண்பர்களே. பாருங்கள், இந்த சூட்டோடே வந்து வெங்காயத்தை அதில் வச்சிங்கண்டா சாப்பிடைக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.